Hi friends, நாம இந்த வீடியோல சதவீதத்தை பின்னமா எப்படி மாத்தணும் அப்படி சொல்லி தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? சதவீதம் கொடுத்து பின்னம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரை என்ன பண்ணும் அப்படின்னா 100 வகுத்துக்கணும். அவங்க சதவீதம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா நாம என்ன பண்ணும் அப்படின்னா 100 பெருக்கிக்கணும். ஓகேவா? இந்த சம்பளம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சதவீதம் கொடுத்துருக்காங்க, நாம என்ன பண்ணணும் அப்படின்னா பின்னமா மாற்றணும். அதோட ஃபர்ஸ்ட் சம் நம்மளுக்கு என்ன 60% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம் என்ன பண்ணுவோம், 60 அப்படியே வச்சுருக்கணும். இந்த பர்சன்டேஜை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 100 என்ன பண்ணணும், வகுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 0 இந்த 0 அடிச்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கும் இதுக்கும் அடிச்சுக்கலாம். இங்கே 3 அடித்தோம்னா 3 2 6 5 2 எத்தனை அப்படின்னா 10. ஓகேவா? இதை 3/5 எழுதிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பின்னமாக மாற்ற தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ 6/10 வச்சுக்கலாம். ஓகேவா? இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். ஓகேவா? இப்படியே வச்சாலும் கரெக்டு, இந்த ஆன்சரும் கரெக்டு. ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 125% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 125 அப்படியே வச்சுருப்போம். இந்த பர்சன்டேஜ் எடுத்துட்டு வகுத்தல 100 போட்டுக்குவோம். ஓகேவா? இப்போ நம்ம இதை 5 அடிச்சுக்கலாம். ஓகேவா? இது 2 × 10, இங்கே 1 0 அந்த 0 எடுத்து இங்கே போட்டுக்கலாம். இங்கே 2 × 10 பேலன்ஸ் 2 இருக்கும், இதோட சேர்த்து தான் 5 × 25. ஓகேவா? பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 25/20 வந்திருக்கு. இதையும் இன்னும் அடிக்கலாம். 4 × 20, 5 × 25, 5/4 அப்படின்னு ட்ரை பண்ணலாம். இதில் 125/100 அப்படின்னு ட்ரை பண்ண போட்டாலும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 25/20 போட்டாலும் கரெக்டு தான். 5/4 போட்டாலும் கரெக்டு தான். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பின்னமாக மட்டும்தான் மாற்ற சொல்லியிருக்காங்க, அதை வந்து அடிச்செல்லாம் ரைட் பண்ண சொல்லலை. ஓகேவா? எந்த ஆன்சர் வந்தாலும் கரெக்டு. ஓகேவா? அதுக்கடுத்து 3வது சம் என்ன அப்படின்னா 3/5% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 3/5 அப்படியே வச்சுருக்கணும். இந்த சதவீதத்துக்கு பதில் என்ன செய்யணும் அப்படின்னா பை என்ன பண்ணணும் அப்படின்னா 100 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த 3/5 அப்படி வச்சுருப்போம். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி பின்னத்தில் இருக்குது, திரும்பவும் ஒரு பின்ன வச்சு நம்மளால் போட முடியாது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இங்கே 100 இருக்குது. ஓகேவா? இதுக்கு கீழே நம்மளுக்கு 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? இது இங்கே வகுத்தலில் இருக்கிறது பெருக்களாக மாற்ற போகிறோம். அப்போ தலைகீழாக மாறிடும், கீழே உள்ள நம்பர் மேலேயும் மேலே உள்ள நம்பர் கீழேயும் வந்துடும். ஓகேவா? இப்படி கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 3/500. 5 × 100 பேருக்குனா நம்மளுக்கு 500 அப்படின்னு கிடைச்சிச்சோம்னா நம்மளுக்கு தசமத்தில் வந்துடும். ஸோ இது பின்ன வடிவம் கேட்டிருக்கனால இதோட இந்த ஆன்சரை நிறுத்திக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து 4வது சம் என்ன அப்படின்னா 15/10% கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை பின்னமாக மாற்றணும். 15/100 அது அப்படியே இருக்கணும். இதுக்கு வகுத்தலை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதாவது பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், வகுத்தலை 100 போட்டுக்கணும். ஆல்ரெடி நம்ம போட்ட மாதிரி 15/10 அப்படியே வச்சுருப்போம். இதை நம்ம பெருக்களாக மாற்ற போகிறோம். கீழே உள்ள நம்பரை, இது கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். பெருக்களாக மாற்றினா தலைகீழாக மாறிடும், கீழே உள்ள 1 மேலே போயிடும், மேலே உள்ள 100 கீழே வந்துடும். இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை அடிச்சுக்கிறோம். 5 3 × 15 2 × 10. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 3/2 பேருக்குனா நம்மளுக்கு 200 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் 3/200 அப்படிங்கிறதான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்த சம் என்ன அப்படின்னா 28/1/3% இது கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு 28/1/3 அப்படியே வச்சுக்கணும். இந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக வகுத்தலை என்ன செய்யணும், 100 போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இதுவே எப்படி இருக்குது அப்படின்னா கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பின்னமாக மாற்றிக்கணும். பின்னமாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், இதை ரெண்டையும் பெருக்கிக்கணும். பெருக்கி வர ஆன்சர் கூட இதை கூட்டிக்கணும். ஓகேவா? அப்போது நம்ம 28/3 பெருக்கணும். ஓகேவா? 3/8 பேருக்குன்னா நம்மளுக்கு 24/4, பேலன்ஸ் 2. 3/2 பேருக்குன்னா 6. 6 × 2 கூட்டினா 8. ஓகேவா? அப்போது 8 × 1 கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 85. ஓகேவா? அப்போ என்ன வரும் அப்படின்னா 85/3/100 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ மேலே பின்னமாக வந்துடுச்சா? ஸோ 85/3 அப்படியே வச்சுருப்போம். இது இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து பெருக்களாக மாற்றுறோம், தலைகளாக மாறிடும். ஸோ 1/100.
இப்போ நம்ம இதை பெருக்கினா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 85 வகுத்தல் இந்த ரெண்டையும் பெருக்கினா 300 அப்படின்னு வரும். ஸோ இதோட ஆன்சர் 85 வகுத்தல் 300 அப்படிங்கிறதான் இதோட பின்ன வடிவம். அடுத்து 30 1/5% அப்படின்னு இருக்குது, இதுவும் கலப்பு பின்னத்தில் தான் இருக்குது. அப்போ 30 1/5 அப்படி வச்சுட்டு இந்த பர்சன்டேஜ் எடுத்துட்டு வகுத்தலில் 100 போட்டுட்டோம். ஓகேவா, இது கலப்பு பின்னத்தில் இருக்கிறத ஃபஸ்ட்டு என்னவா மாற்றணும், பின்னமாக மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் பெருக்கிக்கணும், அதாவது 30 5 பெருக்கிக்கணும். ஓகேவா, பெருக்கினா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 150 வருது. மேலே உள்ள நம்பர் என்ன, 1 கூட்டினா 151 அப்படின்னு வரும். ஓகேவா, 151 நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 151. ஓகேவா, 151 வகுத்தல 5/100. ஓகேவா, இப்போ என்ன செய்வோம், 151/5 அப்படி வச்சுக்கணும். இதே நம்ம என்ன பண்ண போகிறோம், பெருக்கலை மாத்துறதுனால தலைகீழாக மாறும், கீழே 1 இருக்கதா அர்த்தம். ஸோ 1 மேலே போயிடும். இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 151 இதை ரெண்டையும் பெருக்கணும் நம்மளுக்கு 500 அப்படின்னு வரும். ஓகேவா, ஸோ இதோட பின்ன வடிவம் 151/500 அப்படிங்கிறதா இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இந்த கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.